சென்னையில இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க இந்த சதாசிவ கோனாவை ரெண்டு வழியா நம்ம ரீச் பண்ணலாம். ஒன்னு நடப்பாதை வழியா நம்ம ரீச் பண்ண முடியும், இன்னொன்னு ஆஃப் ரோட் வழியா போலாம். போற வழியில இந்த மாதிரி சீனிக் வியூ எல்லாம் உங்களால பாக்க முடியும். அண்ட் கார்ல போலாமான்னு கேட்டுறாதீங்க, ரிட்டர்ன் வந்தவனே காயலங்கடைக்கு தான் போகும். ஏன்னா உள்ள ரீச் ஆகிறதுக்கு ஒரு 13 கிலோமீட்டர் ஆஃப் ரோட்ல தான் போற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க ரீச் ஆகுது சதாசிவ கோனான்ற இந்த கோயிலுக்கு தான் நீங்க ரீச் ஆவீங்க. நம்ம போற ஸ்பாட்டுக்கு கோவில் பின்னாடி தான் வழி இருந்தது. கோவில் டெவலப் பண்ண சொல்ல செவரியும் சேர்த்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நாங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் இந்த வழியில ஏறி வர மாதிரி ஆயிடுச்சு. இங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ் மேல ஏறி போனோம்னா நம்ம போக வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிடுவோம். இந்த ஃபால்ஸ்ல நீங்க குளிக்கணும்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரண்ட்ல அவ்வளவு டெப்த் இருக்காத மாதிரி இருக்கும், ஆனா போக போக டெப்த் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பாட் இந்த ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கி போற மாதிரி இருக்கும். சோ இந்த ஸ்பாட்ல ஸ்விம்மிங் தெரியாதவங்க ஃப்ரண்ட்லயே இறங்கி குளிச்சுக்கலாம். இந்த ஃபால்ஸோட டாப்லயே ஒரு 10 மினிட்ஸ் மேல ஏறி போனோம்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே ரெண்டு வே பெரியது தெரியும். அதுல நம்ம ரைட் சைடு எடுத்து போனோம்னா இந்த ஸ்பாட் வந்து ரீச் ஆகும்.